ஓம் சாந்தி. 12/12/2020. நம்மளோட அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம உயர்வாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிற நினைவு நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம புத்தி யோகத்தை வந்து ஒரு அப்பாட்டை மட்டும்தான் வச்சுருக்கணும். நம்ம யார் கூட பேசினாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்ம நினைவு ஃபுல்லாக நம்ம அப்பா மேலே தான் இருக்கணும். புது உலகத்தின் ஸ்தாபனைக்கு வந்து நிமித்தமாக பொறுப்பாக இருக்கிற குழந்தை வந்து அப்பாகிட்டிருந்து எந்த வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு சொல்கிறாரு குழந்தைகளுக்கு. இந்த பழைய உலகத்துடன் வந்து நமக்கு எந்த தொடர்புமே இல்லை. நம்முடைய மனதை இந்த பழைய உலகத்தின் மீது ஈடுபடுத்தக்கூடாது. நமக்கு எது வேண்டாமோ அந்த பக்கம் நம்ம எண்ணம் போகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த திசையில் தான் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கலாம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போவோம். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்ம எப்படி கவனம் கொடுக்குறோமோ அந்தளவு தான் நம்ம விழாமல் போக முடியும். அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இருக்கக்கூடாது. நம்ம நிறைய விஷயத்தை கற்றுருப்போம், இல்லைன்னா நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்காமல் இருப்போம். அதனால் இது எதையுமே நம்ம பொருட்படுத்தக்கூடாது. கலியுகத்தோட எந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டாலும் தெரியாட்டியும் அதில் எந்த உபயோகமும் இனி நமக்கு இல்லை. நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஸ்ரீமத்துக்கு விரோதமான செயல் ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு, ஆன்மீக சேவைக்கு நம்ம பொறுப்பாளராக இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அப்பா வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டுருக்காரு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அப்பாவை வந்து நம்ம நினைவு செய்யணும். இது ஒரே வேலை தான் நமக்கு இருக்குது. நம்ம அன்றாட கணக்கை வந்து பார்க்கணும். இதனால தான் அப்பா வந்து கணக்கு வழக்கு நம்மளை டெய்லி கொடுக்க சொல்லுவார். ஒரு நாள் கூட நம்ம நஷ்ட கணக்கே வரக்கூடாது. நமக்கு வந்து புண்ணியம் மட்டும்தான் சேமிப்பாயிட்டுருக்கணும். எந்த பாவக்கணக்கும் நமக்கு சேமிப்பே ஆகக்கூடாது. இப்போ வந்து பார்த்தா நம்மளோட 84 பிறவியும் வந்து முடிவடைஞ்சிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முதல் நம்பரில் வரணும், லட்சுமி நாராயணன் ஆகணும். இந்த ஒரே எண்ணத்தில் தான் இருக்கணும். நம்ம ராஜ்ய அதிகாரி ஆகாமல் கீழே இறங்கி வந்து பிரஜையாக போய்விடக்கூடாது. இச்சமயம் வந்து எல்லார்கிட்டையுமே 5 பூதங்கள் வந்து பிரவேசமாயிருக்குது. இப்போ நம்ம நல்லபடியாக புருஷோத்தமம் செய்து கர்மாதித்தா ஆகணும். சமயம் வந்து ஆபத்தானதாக ஆயிட்டே போகுது. உலகம் வந்து கெட்டுட்டே போயிட்டுருக்குது. நாளுக்கு நாள் வந்து இன்னும் கெட்டு போயிட்டே தான் இருக்குது. உலகம் வந்து நல்லதாக ஆகிற மாதிரி இல்லை. இந்த உலகத்தில் வந்து நம்ம ஏன் தொடர்பை வந்து வச்சுக்கணும்? கெட்டு போகிற உலகத்தின் மீது தொடர்பை கொண்டு போய் வச்சு நம்ம எண்ணங்களை வீண் பண்ணக்கூடாது. நம்முடைய தொடர்பு வந்து நம்ம புது உலகத்தோடு தான் இருக்கணும். எந்த உலகம் நல்லா இருக்குதோ அது மேலே தான் நம்மளோட ஈடுபாடு நினைவு எல்லாமே இருக்கணும். இப்போ வந்து நம்ம புது உலகம் சொர்க்க ஸ்தாபனை ஆயிட்டுருக்கு. அதற்கு வந்து நம்ம பொறுப்பானவங்களை ஆகணும். அதுக்கு ஆன்மீக சேவையில் வந்து நம்ம ஈடுபடணும். இது மூலமாக தான் நமக்கு முன்னேற்றம் அதிகமாக ஆயிட்டே போகும். நம்ம லாபமே சேர்க்கணும் அப்படின்னா ஆன்மீக சேவையில் நம்ம இருக்கணும். சென்று வந்து திறந்து சேவையை அதிகப்படுத்தணும். நான் சென்று திறந்தால் தானே மற்ற ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய ஆத்மாக்களுக்கு வந்து அப்பா வந்திருக்கிறது, இந்த மாதிரி படிப்பு இருக்கிறது எதுவுமே தெரியறதில்ல. அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நிறைய பக்கம் சென்டர்களெல்லாம் நம்ம திறக்கணும். அன்போடு அமர்ந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். சென்டர் ஓப்பன் பண்ணால் மட்டும் எல்லா ஆத்மாக்களுக்கும் தெரியும்னு இல்லை. நம்ம வந்து அதுக்கு பொறுப்பாளராகி அன்போடு அமர்ந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா ஒரு ஆத்மா வந்துட்டு கூட அதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு திரும்பி போகக்கூடாது. அதனால் நம்ம அன்போடு எல்லாருக்கும் அதை சொல்லியும் தரணும். புது உலக ஸ்தாபனம் வந்து சங்கம யுகத்தில் தான் நடந்துட்டுருக்கு.
இந்த புது உலகத்தோட ஸ்தாபனைக்கும் பழைய உலகத்தோட விநாசத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் நம்ம சங்கம யுகம். கிடைத்துள்ள ஞான ரத்னங்களை வந்து நம்ம நல்லா தாரணை செஞ்சுக்கணும், மற்றவங்களையும் வந்து தாரணை செய்ய வைக்கணும். அதில் தான் நம்ம வெற்றி இருக்குது. நம்ம நினைக்கிறது, சொல்கிறது, செய்கிறது இந்த மூணுமே வந்து சமமாக மாற்றணும். அந்தளவுக்கு ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகணும். ஏன்னா மூணுமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நிறைய நினைப்போம், நம்ம பேசுகிறது வேற ஒன்றா இருக்குது, நம்ம செய்கிறது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய வீண் விஷயங்கள் நம்ம கலியுகத்தில் கற்றுட்டோம். அதனால் சங்கம யுகத்துக்கு வந்து விட்டு இதெல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நிலைப்படுத்தணும். இப்போ நம்ம வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கு சமயம் வந்து அருகாமையில் வந்துடுச்சு. எனவே வந்து எந்த பலவீனங்களும் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. வீணானவற்றின் விளையாட்டையும் நம்ம முடித்து விடணும். எந்த பலவீனம் வந்து என்னோடது என்கிட்ட இருக்குது அப்படின்னு எண்ணம் வரக்கூடாது. எதது வீண் விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறோமோ, நம்ம விளையாட்டாக பார்த்துட்ருக்கோமோ, அது எல்லாமே வந்து நம்ம முடிச்சிடணும். அப்போ தான் நம்ம ஞானஸ்வரூபமானவங்களாக ஆக முடியும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது, சொல்கிறது, செய்கிறது எல்லாமே வந்து சமமாக இருக்குது. அப்படி பண்ணுறப்ப வந்து நம்மளோட கர்மம், சமஸ்காரம், குணம், காரியம் எல்லாமே வந்து சக்தி வாய்ந்ததாக ஆகும். நம்ம அப்பா எப்படி இருக்காரு அவருக்கு சமமானதாக நம்ம குணங்கள் எல்லாமே மாறும். இப்போ நிறைய பேருக்கு நம்ம தெரியாமல் இருக்கிறோம்ல, நம்ம செய்கிற கர்மம் வந்து எப்படி நல்லதாக இருக்கும், நம்ம எப்படி பழக்கம் வழக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. நம்ம நினைக்கிறது, சொல்கிறது, செய்கிறது, எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஞானம் நிறைந்ததாக இருக்கணும். எல்லாமே வந்து நான் ஞானத்தின் அடிப்படையில் அப்பாவோட ஸ்ரீமத்துக்கு உண்மையானதாக இருக்கணும். சேவையின் மீதுள்ள ஊக்கம் வந்து சிறிய சிறிய வியாதிகள் எல்லாமே வந்து அழிச்சிரு. அதனால் சேவையில் எப்பொழுதும் இணைந்தே இருக்கணும். அப்பா சேவையிலேயே ஈடுபாடு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன வர வியாதி எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி சின்ன சின்ன வர்ற மாயை, பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே நம்ம சேவையில் இணைஞ்சே இருக்கணும். அப்பாவோட நினைவிலேயே அந்த சேவையை செய்யணும். ஓம் சாந்தி.